ஸ்ரீ காமாசிகாஷ்டகம் ஒரு முகவரை இன்ட்ரடக்ஷன். காஞ்சிபுரத்துல வேகவதி அப்படிங்கிற நதியின் பக்கத்துல வேலுக்கை அப்படி ஒரு க்ஷேத்திரம் இருக்கு. வேல் இருக்கை அதனுடைய ஒரு பரிணாமம், ஒரு மாறுபாடுதான் விகாரம்தான் வேலுக்கை. வேல் அப்படின்னா இஷ்டம், சங்கல்பம், விருப்பம். இருக்கைன்னா ஆஸ்தானம். ஸோ விருப்பப்பட்டு இருக்கை அப்படிங்கறது அதனுடைய அர்த்தம் தாத்பரியம். அதாவது நிஜன்மன் அந்த இடத்துல தன் சங்கல்பத்தினால் வீற்றிருக்கிறான் அப்படின்றது அந்த வேலுக்கையினுடைய தாத்பரியம். இதையே சமதேசிய நகர காமாசிகா அப்படின்னு சம்ஸ்கிருதப்படுத்திருக்க. காமக சங்கல்பக, ஆசிக்கான ஆஸ் தாத்துல வரக்கூடிய ஒரு சப்தம் இருக்கை. சங்கல்பத்தினால் இருக்கை, தானாகவே இருக்கை, தன்னுடைய விருப்பத்தினால் இருக்கை அப்படிங்கிற பெயர்ல அந்த காமாசிகான்ற பதத்தை யூஸ் பண்ணிருக்க. ஸோ காமாசிகா அதை பற்றிய அஷ்டகம், காமாசிகா அஷ்டகம் அந்த நிஜிமனை பற்றியதுன்னு அர்த்தம். காமாசிகா நரஹரிகின்னு ஸ்லோகத்தை சொல்லப்படுற. இதுல 9 ஸ்லோகங்கள் இருக்கு, 8 ஸ்லோகங்கள் பிரதானம். மேல வந்து பலஸ்ருதி சொல்லப்படுற கடைசியில அந்த காமாசிகாஷ்டகத்தை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ காமாசிகாஷ்டகம் பிரதம ஸ்லோக. ஸ்ருதீனாம் உத்தரம் பாகம் வேகவத்யாச தக்ஷிணம் காமாதி வசம் ஜீயாத் கச்சித் அத்புத கேசரி. ஜீயாத் அப்படிங்கறத இங்க கிரியாபதம். ஜி ஜெய் அப்படின்னு தாத்து. ஒரு ராஜாவை பார்த்தாலோ இல்ல பெரிய மனுஷனை பார்த்தாலோ அவளுக்கு கொஞ்சம் மங்களம் முதல்ல சொல்லணும், பல்லாண்டு பாடணும், வாழ்கன்னு சொல்ற வழக்கம் உண்டு. அது மாதிரி பெரிய ஆச்சாரியெல்லாம் பிரமாணம் செய்யப்பட்டு மங்களாசாசனம் பண்ற வழக்கம் உண்டு. அப்ப சுவாமி இந்த சொக்கத்தை மங்களாசாசனம் மாதிரி பண்ற. ஜியாத் நன்றாக சிறந்து விளங்கட்டும், வெற்றியோடு இருக்கட்டும். கஹ ஜியாத், யார் ஜியாத்னு கேட்டா அத்புத கேசரி ஜியாத். கேசரஹா அப்படின்னா பிடரி, பிடரி மயிருக்கு கேசரஹான்னு பேரு. கேசரஹா அஸ்தி அஸ்தி இது கேசரி, கேசரின் கேசரி. ஸோ சிங்கத்துக்கு கேசரின்னு பேரு அந்த பிடரி மயிர் இருக்கிறதுனால. குதிரைக்கு கூட கேசரின்றத பதத்தை உபயோகப்படுத்தலாம், பட் இந்த இடத்துல வந்து சிங்கத்துக்கு போறது அத்புத கேசரி. இது சாதாரண சிங்கம் இல்லை, நரகேசரி நெசிம்மகா. அதனால அற்புதமான, நினைத்து பார்க்க முடியாத ஒரு ஒரு சிங்கம். அந்த அப்படிப்பட்ட அற்புதமான சிங்கமானது எம்பெருமானது, எம்பெருமானவன் சிறந்து விளங்கட்டும், பொலிவுடன் தோன்றட்டும்னு ஆரம்பிக்கிறார். அதுக்கு ஒரு விசேஷம் போடுறார். கஷ்டித்து பொதுவா கஹாண்ட சப்தத்துக்கு கிம் சப்தம் சொல்லுவோம். கஹ அப்படின்னா புல்லிங்கத்துல யார், ஸ்ரீலிங்கத்துல கா, நபும்சலிங்கத்துல கிம்னு போகும். அதோட சித்து இல்ல சன அப்படின்னு இந்த அவ்விய அவ்விய பதங்கள் பார்ட்டிக்கல் சொல்லுவோம். அந்த பார்ட்டிக்கல சேர்த்தா இன்னார்னு தெரியல, கஷ்டித்து ஆயாத்தி அதான் யாரோ ஒருத்தர் வரார். கஹ ஆயாத்தினா யார் வரான்னு கேள்வி, கஷ்டித்து ஆயாத்தினா இதன் நித்தம் தெரியல யாரோ ஒருத்தர் வரார் அப்படின்னு மாதிரியா இருக்கு. இது சாமான்யமான அர்த்தம். அதே சமயத்துல கஷ்டி கஷ்டித்துன்ற பதத்துக்கு அர்த்தம் என்னன்னா விசேஷமா என்னன்னு சொல்ல விவரிக்க முடியாதுன்ற அர்த்தத்தை கொடுக்கறது. விலட்சணமான அர்த்தத்தையும் எடுத்துக்கலாம். ஒப்பற்ற, உப்பு ஒப்பு உயர்வற்ற எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல கஷ்டித்து அற்புத கேசரி விவரிக்க முடியாத ஒரு அற்புதமான சிங்கமானது ஜியாத் அப்படிங்கிறார். அதுக்கு மேல அது எங்க இருக்குன்னு கேட்டா ஸ்ருதீனாம் உத்தரம் பாகம் வேகவத்யாச லட்சணம் காமாத் அதிவசன் வஸ் வஸ் தாத்துக்கு இருக்கல் அர்த்தம். வசன்னு அப்படின்னா சத்ரந்தம், சத்ரு பிரத்யம். சத்ரு பிரத்யத்துக்கு என்ன அர்த்தம், பிரசன்ட் கண்டினியூஸ், வசித்து கொண்டு. அதிவசன்னு அப்படின்னு சொன்னா அதீன்ற உபசர்க்கத்துக்கு சப்ஸ்கிரேட்டம் அதாவது அதிகரணத்தை குறிக்கிறது. ஸோ அதிவசன்னு அதிவசத்தின்னு சொன்னாலே எங்கன்னு வராது, எதையும் வந்துடும், எதையும் அதிவசிக்கிறான் அப்படின்னு வந்துடும்.
அதனால்தான் இந்த இடத்துல திவித்தியால போட்டிருக்காரு, ஸ்ருதியினாம் உத்தரம் பாகம், ஸ்ருதியினுடைய உத்தர பாகத்தை. ஸ்ருதிஹின்றது வேதம், ஸ்ருதியினாம்ன்றது சஷ்டி பகுவச்சனம், வேதங்களுடைய உத்தர பாகத்தை அதாவது உபனிஷத்துக்கள். வேதத்தை நிறைய விதத்துல பிரிக்கலாம். ஒரு விதமானது கர்மகாண்டம் ஞானகாண்டம், கர்ம பாகம் ஞான பாகம். ஸோ உத்தர பாகம்ன்றது ஞான பாகத்தை குறிக்கிறது. உபனிஷத்துக்கள், உபனிஷத்தை உபனிஷத்துக்கள் முழுக்க வந்து எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை கூற வந்தவைன்னு நம்ம சம்பிரதாயம். ஸோ ஸ்ருதிகளுடைய உத்தரமான பாகம், உத்தரம்ன்றது மேல மேல் பாகம் வச்சுக்கலாம், அதை அதை அதிவசன்னு அதில் இருந்து கொண்டு. மேலும் வேகவத்யாச லட்சணம், வேகவதி என்று ஆறு புராணங்கள்ல இருக்கு, சரஸ்வதி தான் வேகவத்தியா வரான்னு சொல்லிட்டு. ஸோ வேகவத்தியாக அப்படின்னா ஷஷ்டி, ஷஷ்டி ஏகவச்சனம், அதனுடைய வேகவதி ஆற்றினுடைய மேலும் அந்த தட்சிணம், தட்சிணம்னா அதனுடைய தெற்கு பக்கம். ஸோ உத்தரகான் அங்க போட்டார் நார்த்துன்ற அர்த்தத்துல, தட்சிணம் இங்க போட்டார் தட்சிண தட்சிண பாகத்தை, வேகவதியினுடைய தட்சிண பாகத்தை அதிவசன்னு இரண்டு இடத்தையும் இருப்பிடமாக கொண்டு. இன்னொரு சாரத்தியம் என்னன்னா, அங்க உத்தரம் போட்டார், இங்க தட்சிணம் போட்டார். எப்படி இருக்கான் யாராவது சொல்லி இங்க வந்து இருக்கான்னு கேட்டா, காமாத், காமாத்னா தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே, வேற யாரும் சொல்லல, தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே அதிவசன்னு கஷ்டித புத்த கேட்டது ஜியாத் அப்படின்னு ஸ்லோகத்துக்கு அர்த்தம். அதாவது சுத்தினா உத்தரம் பாகம், ஏகவத்தியாச தட்சிணம் ச, ஏகவத்தியாக தட்சிணம் ச, காமாத்து அதிவசன்னு கஷ்டித புத்த கேட்டது ஜியாத்னு அர்த்தமா இருக்கு. வேதங்களுடைய உத்தர பாகம் மேல் பாகத்திலே, மேல் பாகத்தையும், வேகவதி என்கிற ஆற்றலுடைய தட்சிண பாகத்தையும் தன்னுடைய விருப்பத்தினால் சங்கல்பத்தினால் வசித்துக் கொண்டிருக்கும் அந்த விவரிக்க முடியாத ஒரு அற்புதமான நடக்கேசரி எப்போதும் ஜெயிக்கட்டும்னு அர்த்தமாறுது. இதில் அடியனுக்கு ஒரு வந்து தோன்றது என்னன்னு கேட்டா, வேதம் முழுக்கவே வந்து எம்பெருமான பற்றி தான். ஸோ இப்போ இந்த இதை பத்தி யோசிக்கச்சே ஒரு தாட் தோன்ற ஒரு எண்ணம் இருக்கு, அதை பெரிய வேதம் அனுகிரகிக்கணும். வேகவத்தின்னு பார்த்தாலும் சரஸ்வதி தான், சரஸ்வதின்றது வந்து பார்த்தா வாக் சுரூபம் வேதம்னு வச்சுக்கலாம். ஸோ அங்க வரைக்கே ஸ்ருதினா உத்தரம் பாகம்னர், இங்க வேகவத்தியாச தட்சிணம்னர், ஆக மொத்தம் ஸ்ருதியினுடைய ரெண்டு பாகமுமே பெருமாள் தான் அர்த்தம் துவனிக்கிறதா தோன்றது. இதை தெளிவாக தான் அங்கீகரிக்கலாம், கரெக்டா தப்பாங்க. ஸோ இதுதான் முதல் சோதருடைய அர்த்தம் காமாசிகாஷ்டகத்துல. ஸ்ரீ காமாசிகாஷ்டகம் த்விதீய ஸ்லோகஹ தபனேந்த்வக்னி நயனஹ தாபான் அபசினோதுனஹ தாபநீயனஹ த்யானாம் சாரஹ காமாசிகா ஹரிஹி. அபசினோது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துல கிரியாபதம். ஷிஞ் சயனே அப்படின்னு தாத்து, ஷிஞ் அப்படின்னா சயனம் பண்றதுன்னா சேர்க்கிறது ஒரு இடத்துல, அப்பான்ற உபசர்க்கம் சேர்ந்ததுனால அர்த்தம் விபரீதமாறுது, போக்குறதுன்னு அர்த்தம், இல்ல விளக்கிறது இல்ல அழிக்கிறது, சேர்த்ததை கலைக்கிறது. அபச்சினோத்து கஹ அபச்சினோத்து காமாசிகா ஹரிஹி அபச்சினோத்து, காமாசிகை வீட்டிருக்கக்கூடிய அந்த ஹரி நரஹரியானது நரசிம்மனானவர் அபச்சினோத்து போக்கடிக்கட்டும் இல்ல அழிக்கட்டும். எதை எவற்றை தாபான் தாபம் தாபம் தாபான் தித்தியா விபக்தி பகுவசனம். தாபங்களின்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னா, பொதுவாக தாபத்திரயம்னு விவகாரம் இருக்கு, ஆத்தியாத்மிகம் ஆதி பௌத்திகம் ஆதி ஆதி தெய்வீகம்னு பேரு. அந்த மூன்று விதமான தாபங்களை அபசினோத்து, யாருடைய தாபங்கள், நக நகன அஸ்மாக்கம், அஸ்மத் சப்தத்தினுடைய ஷஷ்டி விபக்தி பகுவசனம் அஸ்மாக்கம் நக. ஸோ காமாசிகா ஹரிஹி நக தாபான் அபசினோத்து, இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய ஆபரேட்டிவ் பார்ட். அதுக்கு மேல விசேஷங்கள் போடுறார். தபனேன் ஜ்வக்னி நயனஹா, தபன இந்து அக்னி நயனஹா, தபன பிளஸ் இந்து தபனேந்து, அது ஒரு சந்தி குணசந்தி, தபனேந்து பிளஸ் அக்னி தபனேன் ஜ்வக்னி நச்சது, இது வந்து என் சந்தி. தபனேந்துவக்ஞ்ஞ நயனானி யஸ்ய, இல்லாட்டி தபனஸ்த இந்துஸ்த அக்னிஸ்த நயனானி யஸ்ய தபனேந்துவக்னி நயனஹா,
யவனுக்கு சூரியன், தபனகன சூரியன், இந்துகுன சந்திரன், அக்னிகன நெருப்பு. யவனுக்கு இந்த மூன்றுமே கண்களாக உள்ளனவோ அவன், இல்லாட்டி இந்த மூன்றையும் கண்களாக உடையவன் எவனோ அவன். மேலும் ஒரு விசேஷம் போடுறார், தாபனீய ரகசியானாம் சாரகா. தாபனீய ரகசியன்றது தாபனீய உபனிஷத்து, அது ஸ்பெசிபிக்கா நசிம்மனுடைய மேன்மையை பற்றி சொல்லக்கூடிய உபனிஷத்து. தாபனீய ரகசியானம்னா தாபனீய உபனிஷத்துக்களுடைய சாரக, சாரகான எசன்ஸ் இல்லாட்டி திரண்ட பொருள், இல்லாட்டி சாரமா இருக்கக்கூடிய ஒரு வஸ்து. அது எது? காமாசிகா ஹரிஹி. ஸோ தபனேந்த்வஜ்ஞேனஹா தாபனீய ரகசியானாம் சாரக காமாசிகா ஹரிஹி நகா தாபான் அபசினோதுன்னு இந்த ஸ்லோகத்தை ஸ்லோகத்துக்கு அன்பையம் ஆகுது. தபனேந்த்வஜ்ஞேனஹா, தபனஹா சூரியன், இந்துஹு சந்திரன், அக்னிஹி நெருப்பு, நயனஹா இந்த மூன்றையும் கண்களாக உடையவன். தாபனீய ரகசியானம்னா ஷஷ்டி பகுவசனம், தாபனீய உபனிஷத்துக்களுடைய சாரக, சாரமாக விளங்கும் காமாசிகா ஹரிஹி, காமாசிகையில் வீற்றிருக்கக்கூடிய அந்த ஹரி. காமாசிகாயாக ஹரின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம், ஷஷ்டி சம்பந்தம் சொல்லி. அந்த ஹரி எம்பெருமான் நக நம்முடைய அஸ்மாக்கம் தாபான் தாபங்களில் அபசி நோத்து உயிர் தெருள வேண்டும் அப்படின்னு அர்த்தமாகுது இந்த ஸ்லோகத்துக்கு. இந்த ஸ்லோகத்துல விசேஷமா நிர்மனுக்கு மூன்று கண்கள் உண்டுன்னு சுவாமி கோட் பண்றார். அதுக்கு ஆதாரங்களை வந்து தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கா, பட் நம்ம ஆதாரத்துக்குள்ள போகல. இது அந்த ஸ்லோகத்தை. ஸ்ரீ காமாசிகாஷ்டகம் திருத்தீய ஸ்லோகா. ஆகண்டமாதிபுருஷம் கண்டீரவமுபரி குண்டிதாராதிம் தேவோபகண்டசங்காத் விமுக்தவைகுண்ட பகுமதி முபாசே. உபாசே அப்படிங்கிறது அந்த இந்த ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய கிரியாபதம். உபன்ற உபசர்க்கத்தோட ஆஸ் தாத்துடைய ஃபார்ம் தான் ஆசே. ஆஸ்தே அது வந்து உத்தம புருஷ ஏகவச்சத்தில் ஆசே. உப பிளஸ் ஆசே உபாசே, உபாசிக்கிறேன் இல்ல வழிபடுகிறேன் அர்த்தம். யாரை அப்படின்ற கேள்வி வருது. இப்போ அகன்ற பதம் வந்து அதிகாரம் பண்ணிக்கணும், போட்டுக்கணும். ஸோ அப்போ அகம் உபாசே, அகம் கம் உபாசே அப்படின்னு கேட்டா விமுக்த வைகுண்ட பகுமதி உபாசே. விமுக்த வைகுண்ட பகுமதி உபாசே, விமுக்த வைகுண்ட பகுமதி அப்படின்னா வைகுண்டே பகுமதி, வைகுண்ட பகுமதி. பகுமதினா ஒரு பெரிய மதிப்பு, அந்த மதிப்பு எங்க? வைகுண்டத்துல, வைகுண்ட வாசத்துல பெரிய மதிப்பு. விமுக்த வைகுண்ட பகுமதிங்கிறது இந்த இடத்துல எம்பெருமானுக்கு போறது. வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய பெரும் மதிப்பை இல்ல பெரும் மதிப்பு எவனால் கைவிடப்பட்டதோ அவன். One who has left behind the desire to stay in Vaikuntha. அது இதுக்கு அர்த்தம். விமுக்த வைகுண்ட பகுமதின்றப்போ தித்தியா விபக்தி ஏகவச்சனம், இந்த சமஸ்த பதத்துக்கு தித்தியா விபக்தி ஏகவச்சனம். அப்படிப்பட்டவனை, வைகுண்ட வாசத்தில் இருக்கக்கூடிய மதிப்பை கைவிட்டவனாக இருக்கின்ற எம்பெருமானே அரசிங்கனை இந்த கான்டெக்சுவல் மீனிங் அவனை உபாசிக்கிறேன். சரி, எதனால அவன் அந்த வைகுண்ட வாசத்தை கைவிட்டான்னு கேட்டா வேகோப கண்ட சங்காத், வேகா உபகண்ட சங்காத். வேகான்னு சுவாமி இந்த இடத்துல ரெகா அப்படிங்கறதே வேகான்னு போட்டிருக்காரு. வேகான அந்த வேகவதியின் நதியை குறிக்கும். வேகாயாக உபகண்ட சங்காத் இல்ல வேகாயாம் உபகண்ட சங்காத் இல்ல வேகாயாக உபகண்ட சங்காத். உபகண்டஹான்ற பதத்துக்கு நிறைய அர்த்தம் உண்டு. ஒரு அர்த்தம் வந்து ப்ராக்சிமிட்டி. ஸோ உபகண்ட அப்படின்னா கிட்டக அருகில். ஸோ வேகாயாக உபகண்ட சங்காத், சங்கஹான அசோசியேஷன். சங்காத்ன்றது பஞ்சமி, இந்த இடத்துல காரணமா எடுத்துக்கணும், சங்கேன்ற அர்த்தத்துல எடுத்துக்கணும். ஸோ வேகவதியினுடைய அந்த நதியினுடைய பக்கத்துல இருக்க வேணும், அந்த பிரதேசத்துல இருக்கணும், வந்து ஏறி இருக்கணும்ன்ற ஆசையினால வேகோப கண்ட சங்காத்னா வேகா சங்காத் ஒரே சமஸ்த பதம்.
அவள் அருகில் இருக்க வேண்டும், அந்த நதியினுடைய அருகில் இருக்க வேண்டும் என்கின்ற ஆசையினால் அந்த ஹேதோகோ வைகுண்ட விமுக்த வைகுண்ட பகவதி உபாசே. சரி, அவன் எப்படி இருக்கான், அவனுடைய சொரூபம் என்னன்னு கேட்டா, ஆகண்டம் ஆதி புருஷம், ஆண் மரியாதை. அதாவது இந்த ஆண்ற உபசர்க்கம் வந்து மரியாதைனா மரியாதகான லிமிட், மரியாதான லிமிட். ஆகண்டம்னா கழுத்து வரையில், கழுத்து வரைக்கும் எங்கிருந்து பாதத்துல இருந்து புரிஞ்சுக்கணும். ஆகண்டம் ஆதி புருஷம், ஆதி புருஷம்னா பரமபுருஷா, பரமபுருஷா தான் புராண புருஷா தான் அந்த இடத்துல, புராண புருஷன் தான் அதுல ஆதி புருஷன் போட்டிருக்காரு என்பவன். சோ கழுத்து வரைக்கும் ஆதி புருஷனா புராண புருஷனா இருக்கான். அப்ப அதுக்கு மேல அப்படின்னு கேட்டா கண்டீரவம் உபரி, கண்டீரவம்னா உபரி கண்டீரவம் பிரிச்சு பார்த்தோம். கண்டீரவம் உபரின்றதுக்கு என்னன்னு கேட்டா உபரி, எதுக்கு உபரி, கழுத்துக்கு மேல, கழுத்துக்கு மேல கண்டீரவகான சிங்கத்துக்கு பேர், கண்டீரவகான சிங்கத்துக்கு பேரு. யானைக்கும் உண்டுன்னு சொல்ற, பட் இந்த இடத்துல வந்து அதுக்கு சிங்கத்துக்கு தான் பேரு. ஏன்னு கேட்டா அந்த ஒரு கண்டீன்றதே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அந்த ஆகாரத்தை குறிக்கிற ஒரு விசேஷம் அது. சோ கண்டீரவகன்றது சிங்கத்துக்கு போறது. உபரி கண்டீரவம், ஆகண்டம் ஆதி புருஷம், சசிய உபரி கண்டீரவம், அதுக்கு மேல சிங்க உருவாயிருக்கின்றான். பிளஸ் குண்டித ஆராதி அராத்திம், குண்டித அராத்திம், குண்டித குண்டித குண்டனம் பண்றதுனாலே தடுக்கிறது இல்ல கொல்றது இல்ல போக்குறது அந்த மாதிரி அர்த்தம். அரதிஹீனா சாரி அராத்திஹீனா வந்து எனிமி, அராத்திஹீன எனிமி, குண்டித அராத்தினா அராத்திஹி ஏன குண்டிதா, எவனால் பகைவனானவன் கொல்லப்பட்டானோ வெல்லப்பட்டானோ அவன். ஹிரண்ய கசிப்பு என்ற பகைவனை வென்றான் அவன். அதாவது அவன் தோன்றின அந்த கஷணத்திலேயே அவன் ஜெயிக்கப்பட்டு விட்டான். சோ அப்படிப்பட்ட ஹரி குண்டித அராத்திம், குண்டிதா அராத்திம் உபாசே. சோ சுவாமி என்ன சொல்லிக்கார்னா, இப்போ அகம் உபாசே, அகம் விமுக்த வைகுண்ட பகுமதி உபாசே, அகம் வேகோபகண்ட சங்காதி விமுக்த வைகுண்ட பகுமதி உபாசே. அதுக்கு மேல விசேஷனம் ஆகண்டம் ஆதி புருஷம், கண்டீரவம் உபரி, குண்டிதாராத்திம், வேகோபகண்ட வேகோபகண்ட சங்காத்து விமுக்த வைகுண்ட பகுமதி உபாசேன்னு இந்த ஸ்லோகத்துல சுவாமி அந்த சிங்க உருவத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை அனுபவிக்கிறார். ஆகண்டம் ஆதி புருஷம், கண்டீரவம் உபரி, குண்டிதாராத்திம், வேகோபகண்ட சங்காத் விமுக்த வைகுண்ட பகுமதி உபாசே. ஸ்ரீ காமாசிகாஷ்டகம் சதுர்த்தஹ ஸ்லோகஹ. பந்தும் அகிலஸ்ய ஜந்தோஹோ பந்துர பர்யங்க பந்த ரமணீயம் விஷம விலோசனமீடே வேகவதி புலினகேலி நரசிம்ஹம். பந்தும் அகிலஸ்ய ஜந்தோஹோ பந்துர பர்யங்க பந்த ரமணீயம் விஷம விலோசனமீடே வேகவதி புலினகேலி நரசிம்ஹம். இந்த பத்தியத்துல கிரியாபதமானது ஈடே, ஈடே ஈடேனா துதித்தல், துதிக்கின்றேன். உத்தம புருஷ ஏகவச்சனம், நான் துதிக்கின்றேன். யாரை துதிக்கின்றேன், நரசிம்மம் ஈடே, நரசிம்மனை துதிக்கிறேன். அவன் எப்படிப்பட்ட நரசிம்மன், வேகவதி புலின கேலி நரசிம்மன். வேகவதின்றது இந்த இடத்துல அந்த நதியினுடைய பெயர். வேகவத்தியாக புலினம், புலினம்னா மணல் கரை, மணல் திரட்டு, அந்த ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய சாண்டி பேங்க்ஸ், மணல்வெளி. வேகவத்தியாக புலினம்னா வேகவதியினுடைய மணல்வெளி. தஸ்மின் கேலிகி எஸ்ய, கேலிகின விளையாட்டு, விஹாரம் பண்றது, விஹாரகான விளையாட்டு. சோ இந்த நரசிம்மன் என்ன பண்ணிருக்கான்னா, வேகவதியினுடைய புலின கேலியில, புலினத்துல கேளிக்கையோட இருக்கான். அதாவது ஆக்ரோஷமா இல்ல, இஸ் அப்ரோச்சபிள் அர்த்தம். ஏன்னா ஆக்ரோஷமா இருந்தா நம்ம போய் அப்ரோச் பண்ண முடியாது. சோ அப்படிப்பட்ட விளையாடுகின்றவனாக உள்ள அந்த நரசிம்மனை நான் துதிக்கிறேன். சரி, மேலும் அவன் எப்படிப்பட்டவன், விஷம விலோச்சனம், அதாவது விஷம விலோச்சனகான சப்தம். விஷம விலோச்சனம்னா விஷம விலோச்சனனை, விஷமஹா விஷமஹானாலே விகதஹா சமஹா,
எது சமமா இல்லையோ அதுக்கு பேர் விஷமம்னு பேர். நம்ம தமிழ்ல சொல்ற விஷமம் வேற, விஷமம் பண்றான் அப்படின்னா நேரா இல்ல நம்ம வாழ்த்தனம் பண்றது அர்த்தம். இந்த இடத்துல வந்து விஷமகான விகதக சமஹ, சமஹான ஈவன், விஷமகான ஆர்னு வச்சுக்கலாம். விலோச்சனம்னா கண்ணு, லோச்சனம் விலோச்சனம்னா கண்ணு. சோ விஷம விலோச்சனமா நிறைய விதமா பண்டிதால் இன்டர்பிரட் பண்ற. ஆட் நம்பர் ஆஃப் ஐஸை உடையவன், அதாவது மூன்று கண்களை உடையவன் ஒரு அர்த்தம். இல்லாட்டி இந்த கண்கள் எப்படி இருக்குன்னா சமமா இல்லையா, ரெண்டு கண்கள் வச்சு பார்த்தா ஒரு கண்ணு ஆக்ரோஷமா இருக்கா இரண்டு கசி போக்காக, ஒரு கண்ணு வந்து சாஃப்டா அப்படியே அன்பு புரிஞ்சுருக்கா பிரகலாதனுக்காக கருணையோடு கூடியிருக்கான். அதனால விஷம விலோசனம் எல்லாம் இன்டர்பிரட் பண்ற. சோ விஷம விலோசனக தம், விஷம விலோசனம் இங்கே. அதுக்கு மேல பந்துர பரியங்க பந்த ரமணீயம், பந்துர பந்துரனா ரொம்ப நல்லா ஒரு எலிகண்டா ஒரு அட்ராக்டிவா இருக்கக்கூடிய ஒரு பந்துரன, அட்ராக்டிவ் அழகான எலிகண்டா இருக்கக்கூடியது. அது என்னது பரியங்க பந்த, பரியங்கம்னா விஷயம் ஆசனம், அது ஆசன விசேஷ திருவாராசன கூட பரியங்காசனம், பரியங்காசனம் சமர்ப்பயானம் சொல்ற வழக்கம் உண்டு. அது படுத்துக்கிறதுக்குள்ள ரிக்லைனிங் சொல்லுவாங்க, ரிக்லைனிங் போஸ்டர், சாஞ்சின்னு உட்காந்துக்கிறது எம்பெருமானே ஆதிசேஷன்ல பக்கத்தே படுத்துட்டு இருக்க மாதிரி இருந்தா கூட ஒரு மாதிரி ரிக்லைனிங் போஸ்டர்ல இருப்பார். சோ வைகுண்டத்திலையும் வீட்டில் இருந்த திருக்கோலம் சொல்றதுண்டு. சோ பரியங்க பரியங்க பந்தன்றது, பந்தன்ற சப்தம் வந்து யோகால இருக்கக்கூடிய ஒரு விசேஷம், பந்தா முத்ரா நிறைய விஷயங்கள் இருக்கு. இது தியானம் பண்றதுக்கு ஏத்த ஒரு போஸ்டர். இந்த ஒரு யோக யோக நிலையில இருக்கிறதுக்காக அந்த பரியங்க பந்த போஸ்டர்ல எம்பெருமான் எழுதியிருக்கான். ரமணீயான அழகானவன் ரமணீயம், சோ பந்துர பரியங்க பந்த ரமணீயம், அழகாக இருக்கக்கூடிய ஒரு ஆசனம், அதுல அழகா இவன் வந்து சேவை சாதிச்சிருக்கான். அப்படிப்பட்ட அழகானவனை, அதாவது அந்த ஆசனமும் அழகு, ஆசீனக அதுல அமர்ந்தவனும் அழகு, மொத்தமா அந்த அமர்ந்திருக்கும் கோலமும் அழகு, அமர்ந்தவனும் அழகுன்னு மூணு அழக இங்க சமிசாதிக்கிறார். ரமணீய ரமணீயம், பந்துர பரியங்க பந்த ரமணீயம், அது திருத்தியாவுக்கு ஏக வச்சனம், அவனை ரமணீயனை. அதுக்கு மேல அவன் எப்படிப்பட்டனா ரொம்ப விசேஷமான ஒரு அர்த்தம் சொல்கிறார். பந்தும், பந்துகுனா உறவு, உறவினன் பந்துகுனா யாருக்கு, அகிலஸ்த ஜந்தோஹோ, அகிலம்னா எல்லாம், அகிலஸ்தேன எல்லாத்தினுடைய எல்லாவற்றினுடைய, ஜந்தோஹோனா ஜந்துகுன்ற சப்தத்தினுடைய சஷ்டி ஏக வச்சனம், ஜந்தோஹோ ஷஷ்டி விபக்தி ஏகவசனம், ஜந்துவினுடைய எல்லா விதமான ஜந்துவினுடைய அவன் தான் பந்து, அவன் ஒருவனே எல்லாருக்கும் பந்து. நம்ம தான் அவனை போய் அப்ரோச் பண்ணலாம், அவன் எப்பயும் பந்துவான இருந்துருக்கான்றத சுவாமி இடத்துல சொல்றார். சோ அண்மையா சொல்றதா இருந்தா அகிலஸ்ய ஜந்தோஹோ பந்தும் பந்துர பரியங்க பந்த ரமணீயம் விஷம விலோசனம் வேகவதி புலின கேலி நரசிம்மம் ஈடே அகம் ஈடேன் அண்மையம். அகிலஸ்ய ஜந்தோஹோ பந்தும், அகிலஸ்யன்ற சஷ்டி ஏக வச்சனம் ஆஃப் அகிலா, எல்லாவற்றினுடைய, ஜந்தோஹோன்றது ஜந்துவினுடைய, இது எல்லாம் சேர்ந்தனால எல்லா ஜந்துக்களுடைய அது பன்மை அடையிறது. பந்தும்னா பந்துவை, உறவினனை. அப்புறம் பந்துர பரியங்க பந்த ரமணியம், பந்துரானா ஒரு எலிகண்டா அழகாக இருக்கக்கூடிய, பரியங்க பந்தன்றது, பரியங்க பந்தான்றது ஒரு விதமான ஒரு வீற்றிருத்தல், ஒரு கோலம், ஒரு ஆசனம், அது வந்து யோகா விசேஷம், ஒரு தியானத்துக்கு போறதுக்காக வச்சுக்கலாம். ரமணியம்னா அழகுடையவனாய், இருக்கையும் அழகு, இருத்தலும் அழகு, இருப்பவனும் அழகு. விஷம விலோசனம்னா விகதக சமக விஷமக, சமமில்லாத பார்வைன்னு சொல்லிச்சு ஒன்னு எண்ணிக்கையா வச்சுக்கலாம், மூன்று கண்கள், இல்லாட்டி யார் யாருக்கு எப்படியோ அந்த மாதிரி ஒரு திருக்கங்களுடையவனா இருக்கான். அப்புறம் வேகவத்தியாக புலினம், வேகவதி புலினம், வேகவத்தியினுடைய ஆற்றங்கரை மண் திரள், அதில் தஸ்மின் கேலிகி ஏசிய, அதில் விளையாட்டை உடையவனாக, அதாவது ஸ்போர்ட்டிவா இருந்துட்டு இருக்கான். சோ நம்ம எல்லாரும் வந்து போய் அப்ரோச் பண்ணலாம்னு அப்படிப்பட்ட கோர சிம்மன், அதாவது உக்ரமான நரசிம்மன் இல்ல, தன்மையாக இருக்கக்கூடிய நரசிம்மனை அகம் ஈடே நான் துதிக்கிறேன் இந்த சுவர்ல சுவாமி சாதிக்கிறார். சோ பந்து மகிலஸ்ய ஜந்தோஹோ பந்துர பரியங்க பந்த ரமணீயம் விஷம விலோசனமீடே வேகவதி புலினக்கேலி. ஸ்ரீ காமாசிகாஷ்டகம் பஞ்சமஹா ஸ்லோகஹ. ஸ்வஸ்தானேஷு மருத்கனான் நியமயன் ஸ்வாதீன சர்வேந்த்ரியஹ
பரியங்கஸ்திரதாரணா பிரகதித பிரத்யங் முகாவஸ்திதிஹி ராயேன பிரணிதே துஷாம் பிரபுரசௌ யோகம் நிஜம் சிக்ஷயன் காமானாதனுதா தசேஷ ஜகதாம் காமாசிகா கேசரி. இந்த ஸ்லோகத்தில் ஒரு பாடபேதம் இருக்கு. ராயேன பிரணிபேதுஷான்னு ஒரு பாடம் இருக்கு. ராயேன பிரணிபேதுஷாம்னு அதுல ஒண்ணு பெரிய பேதம் இல்ல, சிங்குலர் புளூரல் அவ்வளவுதான் வித்தியாசம். பிரணிபேதுஷான சிங்குலர், பிரணிபேதுஷாம்னா புளூரல். அது நான் மேற்கொண்டு ஸ்லோகத்தை சொல்றேன். இந்த பத்தியத்துல ஆ தனு தாத் அப்படிங்கறது தான் கிரியாபதம். தனு விஸ்தரன் தாத்து, விஸ்தரணம் பண்றது இல்ல கொடுக்கறது இல்ல அழித்தல். இது லோட்ல காரம் ஆ தனுதா, ஆன நிறைய கொடுக்க வேண்டும் அர்த்தம். ஆ உபசர்க்கத்தோடு சேர்ந்து தனு ஆ தனுதி தனுதாத், அதனுடைய லோட்ல காரம் பிரதம புருஷக ஏக வச்சனம் ஆ தனுதாத், கொடுத்தருள வேண்டும். எதை? காமான், காமான் ஆ தனுதாத், அதாவது நம்முடைய ஆசைகளை விரும்பிய என்ன ஒரு பலனை எதிர்பார்த்து ஏதோ ஒன்று நிர்மாணம் செய்வோம்னா அந்த பலன்களை அளிக்க வேண்டும், கொடுத்தருள வேண்டும். ஸோ காமான் ஆதனுதாத் யாருக்கு? அசேஷ ஜெகதாம். ஜெகதான்றது ஜெகத் சப்தத்துடைய ஷஷ்டி பகுவச்சனம். ஜெகதான்னா எல்லா உலகங்களுக்கும், எல்லா உலகங்களுக்கும்னா உலகத்தில் உள்ளவர்களுக்கும் அர்த்தம். அசேஷன் ஜெகதான்னா உலகத்தில் உள்ளவர்களுக்கு, அசேஷ ஜெகதாம்னா சேஷமில்லாம எல்லா உலகத்தாருக்கும், எல்லா உலகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் காமான் ஆதனுதாத். சரி, யாரு? காமாசிகா கேசரி. மேலேயே சொல்லிட்டோம், கீழே சொன்னோம் காமாசிகா கேசரினா காமாசிகாயாக கேசரி. கேசரின்னா சிங்கம். ஆக்சுவலா தேசிகள் வந்து நரசிங்கம்னே சொல்ல, சிங்கம்னே தான் அட்ரஸ் பண்றார். அந்த காமாசிகையில் உள்ள சிங்கமானது இப்போ பக்கத்துல இருக்க சுவாமி மங்களாசாசனம் பண்றத நினைச்சுட்டு நம்ம அசௌ அசௌன்னு இந்த அர்த்தம் அதர்ஷப்தம் அசௌன்னு போகும். அது அசௌனா இவன், இந்த இந்த காமாசிகா கேசரி அசேஷ ஜெகதாம் காமா நாத்தனுதாத். சரி, அவன் எப்படிப்பட்டவன், அவனுக்கு என்ன விசேஷங்கள்னு கேட்டா பிரபு, பிரபுனா லார்ட் முன்னாடி சொன்னோம். லார்டு ஒரு ரொம்ப அதிகாரம் உள்ள ஒரு ஒரு வியக்தி, ஒரு லார்டு, எல்லா உலகங்களுக்கும் அதிபதினு சொல்றோமோ நான் அதான் பிரபு. யாருக்கு பிரபு? பிரணிபேதுஷாம் பிரபுன்னு வச்சுக்கலாம். பிரணிபேதுஷான்றது ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஃபார்ம். அது பிரா உபசர்க்கம், நீ உபசர்க்கம், பத்ய பத்ய தாத்து, அது மேல அது ஒரு மாறி போகி அது வந்து பிரணிபேதுஹுன்னு போகும். அது ஒரு சப்தம். இங்க என்ன தேவைங்கிறத ஷஷ்டி பகுவச்சனம். ஸோ பிரணிபத்துனா பத்துனாலே விழுதல் இல்ல அடைதல். பிரா உபசர்க்கம், நீ உபசர்க்கம் சேர்த்தா நன்றாக அடைதல், சரணடைந்தவர்கள் வச்சுக்கலாம். பிரணிபேதுஷாம்னா என்ன அர்த்தம் கேட்டா சரணம் அடைந்தவர்களுக்கு, தன்னை தன்னை ஆசிரியவர்களுக்கு. பிரபு என்ன சொல்லித்தராமன் கேட்டா நிஜம் யோகம் பிராயேன சிக்ஷையன்னு. நிஜம் யோகம்னா நிஜ சப்தமானது தன்னைன்ற அர்த்தத்துல யூஸ் ஆகும். ஸ்வாவும் நிஜமும் பரியாய பதங்கள். நிஜம் யோகம்னா தன்னுடைய யோகம் இல்ல தன்னை பற்றிய யோகம். நசிம்மன் வந்து நிறைய இடத்துல யோக நசிம்மனா விட்டிருக்கிறான். அப்ப யோகத்தை சொல்லித்தரணும். யோகம்னா அஷ்டாங்க யோகம். சோ நிஜம் யோகம்னா யோகா யோகம், யோகத்தை தன்னை பற்றி யோகத்தை. பிராயேனன்ற ஒரு சப்தமானது விசேஷம். அதாவது என்னன்னு கேட்டா மோஸ்ட்லின்னு சொல்லுவா, ப்ராபப்ளி மோஸ்ட்லின்ற அர்த்தத்துல அந்த பிராயேனன்ற யூஸ் ஆகும். பிராயா பிராயேன, அது வந்து ஒரு அபியமா வச்சுக்கலாம். பிராயேன சிக்ஷை என்ன, சிக்ஷணம் பண்றதுன்னா சொல்லி கொடுக்கறது. அதாவது சில ஆர்ட் ஃபார்ம் வந்து செஞ்சு காமிச்சுதான் சொல்ல முடியும், அப்படியே உட்காந்து பண்ணு பண்ண பண்ண முடியாது. அது மாதிரி யோகமும் தானும் பண்ணி இப்படிதான் பண்ணணும் பார் அப்படின்னு சொல்ற மாதிரி யோகம் நிஜம் சிக்ஷையன்னு பிராயேன. யாருக்கு? பிரணிபேதுஷாம். சோ பிரணிபேதுஷாம் நிஜம் யோகம் பிராயேன சிக்ஷையன்னு. சிக்ஷையன்னுன்றது இந்த இடத்துல சத்ரந்தம், சொல்லி கொண்டிருப்பவன். அப்ப பிராயேன போலன்னு வச்சுட்டா சொல்லிக் கொடுப்பவன் போல, சொல்லிக் கொண்டிருப்பவன் போல. இந்த அசௌ காமாசிகாரிஹி அசேஷ ஜெகதாம் காமான் ஆதனுதாத். சரி, இப்போ சுவாமி இந்த ஸ்லோகத்தை பத்தி நிறைய விஸ்தரிக்கலாம். ஆக்சுவலா ஏன்னா இதுல டெக்னிக்ஸ் ஆஃப் யோகாவை கூட சொல்லித்தர்றாரு சுவாமி. யோகான்றது நம்ம சாதாரணமா தியானமோ தாரணாவோ
அப்படி லேசில் போய் உட்கார்ந்துட முடியாது. அதுக்கு அஷ்டாங்க யோகத்துல யம நியம ஆசன பிராணாயமன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் ஒழுங்கா பண்ணாதான் அந்த தாரணா தியானமா சிந்திக்கும். பின்பாதியில வந்து தியானத்துல இருக்கக்கூடிய இல்ல யோகத்துல இருக்கக்கூடிய நரசிம்மன் நமக்கு சொல்லி தருகிறான்னு சொல்லிட்டார். ஆனா எப்படி தியானம் பண்றதுன்னு முதல் ஹாப்ப சொல்றார். மருத்கனான் ஸ்வஸ்தானேஷு நியம என்ன, மருத்துனா காற்று, மருத் கனகான கூட்டம், மருத்கனான் அப்படின்னா காற்றினுடைய கூட்டங்களை, அதாவது பஞ்ச பிராணன் அர்த்தம் இந்த இடத்துல. ஏன்னா நம்ம சரீரத்துல அஞ்சு பிராணங்கள் இருக்கு. இந்த பிராணன் ஒழுங்கா வேலை செஞ்சாதான் மனசு வந்து ஒரு நிலைப்பாட்டுக்கு வரும். அதுக்கு மேற்கொண்டுதான் அந்த ஹரணாதிகள்லாம் போக முடியும். அப்ப முதல்ல யோகா பண்றதுக்கு முன்னாடி இந்த பிராணனை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிருக்கணும். அதுதான் பிராணாயாமகன் பேரு. சோ மருத்கனான் ஸ்வஸ்தானேஷன் அந்தந்த ஸ்தானங்கள்ல அவைகள் இருக்கணும். அவைகள் அந்த பார்டர் விட்டு அவன் வரக்கூடாது. சோ அதுக்கு ஒரு கண்ட்ரோல் பண்ணும் முதல்ல. இந்த இடத்துல அவைகளுடைய ஸ்வஸ்தானேஷுனா அவைகளுடைய ஸ்தானங்களில் சப்தமி விபக்தி ஏகவசனம் ராமேஷு மாதிரி ஸ்வஸ்தானேஷு மருத்கனா நியம என்று அவை அந்தந்த இடங்களில் அவைகளை நியமித்து நியம என்றுன்றது சத்ரந்தம் காசல்ல நியமித்து நியமிக்க செய்து அவன் அர்த்தம். சோ முதல்ல பிராணாயாமத்தை சொல்றார் நியமிச்சென்று. நெக்ஸ்ட் ஸ்வாதீன சர்வேந்திரியா, அதாவது இந்திரியம் இந்திரியம்ன்றது முதல்ல வந்துடும் பிராணாயாமத்துக்கு முன்னாடி முதல்ல. இருந்தாலும் இந்த ஸ்லோகத்தை அன்பியத்துக்காக நம்ம அப்படி சொல்றோம். யம நியம ஆசன, இந்த யம நியம ஆசனாலேயே பகிரிந்திரியங்கள்லாம் முதல்ல கண்ட்ரோலுக்கு வந்துடும். பிராணாயாம பிரத்யாகாரில வந்து அந்தரிந்திரியங்கள்லாம் கண்ட்ரோல்ல வந்துடும். சோ ஸ்வா அதீன, இந்த இடத்துல ஸ்வான்றது தன்னுடைய அர்த்தம். மேல சொன்ன கீழே சொன்ன ஸ்வஸ்தான இஷுல வந்து அந்தந்த நடத்தம் அவை அவைகளுடைய இடத்துல நடத்தம். இந்த இடத்துல ஸ்வா அதீனா தனக்கு அதீனமாக, ஏன்னா இவன் ஹிருஷிகேசன், ஹிருஷிகான இந்திரியன், ஈஷகான லார்ட், லார்ட் ஆஃப் த சென்சஸ் ஹிருஷிகேசகான பெருமாள் எம்பெருமான திருநாமத்துக்கு காரணம் அதான். அது நம்ம ரிஷிகேஷ் சொல்லக்கூடாது, ஹிருஷிக ஈஷக ஹிருஷிகேசகன்னு அர்த்தம். அவன் அப்படிப்பட்டவன் இருக்கிறதுனால சுவாதீன சர்வேந்திரியா, அதாவது எவன் ஒருவனுக்கு எல்லா இந்திரியங்களும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றனவோ அவன் அவன் அர்த்தம் இருக்கு. எஸ் இந்திரியாணி ஸ்வ அதீனானி சகன்னு வச்சுக்கலாம். சோ ஸ்வ அதீன சர்வ இந்திரிய அப்படின்னா தன்னுடைய கட்டுப்பாட்டில் எல்லா இந்திரியங்களும் வைத்துக் கொண்டு, அப்புறம் எல்லா தாரணா சமாதி தியானம் சமாதிக்கெல்லாம் முதல்ல ஒரு ஃபிக்ஸட் போஸ்டர்ல உட்கார்ந்துருக்கணும் ஆசனால. அந்த ஆசனம் தான் அந்த பரியங்க ஸ்திரதாரணா. பரியங்க ஆசனம் நிறைய பார்த்தோம். அந்த பரியங்க ஆசனத்தில் ஸ்திரமா, அதாவது நம்ம நரசிம்மனை சேகரிச்சு பார்க்கலாம், யோக பட்டிக்கு ஒண்ணு கட்டிட்டு இருக்க காலில் அப்படியே போகும். அது அந்த காலத்துல பந்தம் அதெல்லாம் கட்டிண்டு உட்கார்ந்த வழக்கம் உண்டு அந்த ஒரு ஸ்டெபிலிட்டிக்காக. சோ அந்த யோக பட்டிக்கை கட்டிட்டு இருக்கான் பரியங்க ஸ்திரதாரணா. அதுல ஸ்திரமான ஒரு தாரணை, தாரணைன்றது யோக விசேஷமா வச்சுக்கலாம், இல்லாட்டி தரித்தின் இருக்கான் இருந்துட்டு இருக்கான் அர்த்தம். பரியங்க ஸ்திரதாரணா பிரகட்டித்த பிரத்யங் முகாவஸ்திதி, பிரகட்டித்தனாலே வெளிப்படுத்தப்பட்ட, பிரகடனம் பண்றதுன்னா வெளிப்படுத்தணும் வெளிப்படுத்துறது. பிரகட்டித்தன வெளிப்படுத்தப்பட்ட யுக்த பிரத்யம் பிரத்யங் முகாவஸ்திதின்னு விசேஷமா ஒரு பதம். பிரத்யக்னா மேற்கு முகம், பிரத்யக்கு பிரத்யக்கு, சோ பிரத்யக்னா மேற்கு முகமா, முகா அவஸ்திதி முகசிய அவஸ்திதி முகத்தினுடைய ஒரு நிலை, மேற்கு முகமாக பார்த்து கொண்டிருக்கிறான்னு ஒரு அர்த்தம். இது மேலோட்டமானது. பட் யோகா பண்ணச்சு நம்முடைய கான்சன்ட்ரேஷன் வந்து ஷுட் பி ஃபோக்கஸ் இன்சைட். சோ பிரத்யக்குன்றது பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள, பராக்குன்றது வெளில, வேடிக்கை சொல்றது இல்லை, பராக்க பாக்குறான் பராக்க பாக்குறான்னா வெளியில பார்த்துட்டு இருக்கான்னு அர்த்தம். பிரத்யக்னா உள்ள, அது சந்தினால பிரத்யங்கன்னு ஆயிடுது. அடுத்து மூ மா வர்றதுனால பிரத்யங்க அந்த இக்கு வந்து இங்குன்னு ஆயிடுது. பிரத்யங் முகாவஸ்திதி, எவனுடைய திருமுக மண்டலமானது உள்நோக்கி, அதாவது அவனுடைய பார்வையானது உள்நோக்கி இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா யோகா பண்ணச்சு நம்ம வந்து உள்நோக்கிய நிலையை கட்டியிருக்க வேண்டும். சோ அப்படிப்பட்ட காமாசிக்காக கேசரி காமா நாத்தன தாத்துன்னு அர்த்தம் மாறுது. இப்ப திருப்பி முதலே அன்வயத்தை சொல்றேன். மருத்தனான் ஸ்வஸ்தானேஷு நியமயன்னு ஸ்வாதீன சர்வேந்திரிய பரியங்க ஸ்திரதாரணா பிரகடித்த பிரத்யங் முகாவஸ்திதி பிரணிபேதுஷாம் நிஜம் யோகம் பிராயேன சிக்ஷையன்னு பிரபு அசௌ காமாசிகா கேசரி அசேஷ ஜகதாம் காமான் ஆதனுதாத். அதாவது மருத்கனான் ஸ்வஸ்தானேஷு நியமயன்னு வாயு கூட்டங்கள் இல்லாட்டி வாயு சமூகம் இல்லாட்டி பஞ்ச பிராணங்களை அவைகளினுடைய இடத்தில் ஸ்தாபித்து நிறுத்திக் கொண்டு ஸ்வ அதீன சர்வ இந்திரியக
எவனுடைய இந்திரியங்கள் எல்லாம் தன்னுடைய வசத்தில் இருக்கின்றனவோ அவன், அது எம்பெருமான். அவன் பரியங்க ஸ்திரதாரணா, பரியங்காசனன்ற ஒரு ஆசனத்துல ஸ்திரமாக வீற்றிருந்து தாரணை, தாரணை என்ற தியானத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப், அந்த தாரணையில் இருக்கக்கூடியவனாக பிரகடித்த பத்தியன் முகாவஸ்தி, பிரகடித்தன வெளிப்படுத்தப்பட்ட, பிரத்யக்கன மேற்கு நிறுத்தம் உள்நோக்கி நிறுத்தம், முகாவஸ்தினா உள்நோக்கிய ஒரு ஒரு பாவனை, இல்ல மேற்கு நோக்கிய திருமுகத்தை உடையவனாகன்றது மேலோட்டமான அர்த்தம், இல்ல உள்நோக்கிய நிலைமையை உடையவனாக பிரணிபேதுஷாம், பிரணிபேதுஷம் எப்படி சொன்னோம், பிரா ஒரு உபசர்க்கம், நீ ஒரு உபசர்க்கம், பத்ய பதுன்றது பதனம், சரணாகதி பண்றது, பிரணிபேதுஷான்றது இப்போ சரணம் அடைந்தவர்களுடையன்னு சஷ்டி பகுவச்சனத்துக்கு போறது. நிஜம் யோகம், தன்னை பற்றிய யோகம், ஆனா கடைசியில பரமாத்மாவை நம்ம தியானம் பண்ணணும், அவனுடைய கல்யாண குணங்களை. சோ தன்னை பற்றிய யோகம் தான் நிஜஸ்தி யோகம், நிஜ யோகம், யோகா யோகம், தித்யா பக்தி ஏகவசனம். அதை பிராயேன, பிராயேனா மோஸ்ட்லி இல்ல ப்ராபப்ளி அது மாதிரின்னு வச்சுக்கலாம். சிக்ஷை என்ன, சிக்ஷை என்னன்னா சத்ரந்தம், சொல்லிக் கொடுப்பவன் போல, கற்பிப்பவன் போல, ஏன்னா பண்ணி காட்டுறான், நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்க, இப்படிதான் தியானம் பண்ணணும் சொல்லி காட்டுற மாதிரி. பிராயண சிக்ஷையன்னு பிரபு அசௌ, இந்த நம்முடைய நாதன், நம்முடைய தலைவன் காமாசிகா கேசரி, அவன் யாருன்னு கேட்டா இந்த காமாசிகையும் வீட்டிருக்கக்கூடிய சிங்கம், காமாசிகாயாக கேசரி, கேசரின்றது பிரதமாவதி ஏகவசனம், கேசரின் அப்படின்னு அதனுடைய பிராதிபதிகம். அசேஷ ஜெகதாம், எல்லா உலகம், ஒரு உலகத்தையும் விடாம எல்லா உலகத்திலுடையவர்களுக்கும் காமான், காமங்களை ஆ தனுதார், அவன் அழித்தருள வேண்டும் இந்த ஸ்லோகத்துல சுவாமி பிரார்த்திக்கிறார். பிரகடித பத்யன் முகாவஸ்தி பிராயேன பிரணிபேருஷாம் பிரபுரசௌ யோகம் நிஜம் சிக்ஷயன் காமான் ஆ தனுதார் அசேஷ ஜகத. ஸ்ரீகாமாசிகாஷ்டகம் ஷஷ்டஹ ஸ்லோகஹ, ஆறாவது ஸ்லோகம். வரது அவது அவதாம் அவந்து, லோட் லக்காரம் இது, இம்பெரிட்டிவ் மூட், காப்பாற்றட்டும் ப்ளூரல் இருக்கு, அதனால காப்பாற்ற எது காப்பாற்றணுமோ அதுவும் ப்ளூரல் இருக்க போறது. இப்போ எவைகள் காப்பாற்றட்டும், பாஹவஹா, பாஹவஹா அப்படின்னா பாஹுஹுனா ஷோல்டர் இல்ல கை, பாஹவஹான்றது பாஹுஹுனுடைய ப்ளூரல், பாஹுஹு பாஹு பாஹவஹா, பாஹவஹா அவந்து, கைகள் திருக்கைகள் காப்பாற்றட்டும், யாரை, மாம், மாம் என்னை, என்னை காப்பாற்றட்டும். இப்போ யாருடைய திருக்கைகள் இவைகள் அப்படின்னு கேட்டா மதனாசிகா மனுஜ பஞ்சவக்ரஸ்ய, மதனாசிகான்றது காமாசிகாவுடைய பரியாய பதம், சுனனி காம மதனஹ, காமஹ மதனஹ, மதனஹ நானும் காமஹ நானும் ஒண்ணுதான். இப்போ மதனாசிகான்றது இப்போ காமாசிகான்னு அர்த்தத்தை கொடுக்க போகுது. மனுஜ, மனுஜன மனுஷன், மனுஜ மாணவ மனுஷா எல்லாம் ஒரே அர்த்தம் தான். பஞ்சபக்ரஹான்னு சிங்கத்துக்கு பேரு, பஞ்சனா அந்த இடத்துல அஞ்சுன்னு அர்த்தம் கிடையாது, விரிந்தன்னு அர்த்தம். பஞ்சபக்ரஹ அப்படின்னா விரிந்த முகத்தை உடையது, சிங்கத்தோட பேஸ் பார்த்தா ரொம்ப பறந்து விரிந்து இருக்கும், அதனால அதுக்கு பஞ்சபக்ரஹான்னு பேரு. இப்ப பஞ்சபக்ரஸ்யன்னு முடிஞ்சிருக்கு, ஷஷ்டி விபக்தி ஏகவசனம். பஞ்சபக்ர, பஞ்சபக்ரத்தினுடைய எந்த பஞ்சபக்ரத்தினுடைய, மதனாசிகையில் வீட்டிற்கும் அந்த நரசிம்மருடைய அர்த்தம், அதாவது காமாசிகா நரஹரியனுடைய பாகவஹா திருக்கைகள் மாம் அவந்து நர்த்தமாறு. இப்போ அந்த கைகளுக்கு விசேஷம் சேரலாம். முதல் விசேஷனம் அகம் பிரசமிகா மிதப்பிரகடிதா ஹவாஹா, அகம் பிரசமிகா மிதப்பிரகடிதா ஹவாஹான்னு இருக்கணும், விசர்க்கமானது சந்தியினால லோகமாயிருக்கு, ஹவா பாகவஹான்னு முடிஞ்சிருக்கு. அகம் பிரசமிகா அப்படின்றது ஒரு பதம், நான் முதலில், நான் முதலின்ற பாவத்துக்கு அகம் பிரதமிகா அர்த்தம். மிதஹான்றது மியூச்சுவலி, அதியம் மிதஸ்ன்னு சொல்லுவோம், மிதஹா மியூச்சுவலி அர்த்தம், மிதஹானாலே பிரகடித்த ஆஹவாக, பிரகடித்தன போன ஸ்லோகத்துல பார்த்தோம், வெளிப்படுத்தப்பட்ட இல்ல வெளிப்படுத்திய, ஆஹவகான போர். சோ
போரில் நான் முதல் என்ற பாவத்தை ஒன்றுக்கொன்று வெளிப்படுத்திய திருக்கரங்கள். சோ பாகவஹாக்கு அகம் பதமிகா மித பிரகட்டிதா ஹவாஹான்றது விசேஷம். அந்த சப்தாலங்காரத்தை என்ன பண்ணலாம், ஹவாஹா பாகவஹான் போட்டிருக்கார். சோ அகம் பதமிகான்றது நான் முதல்ன்ற ஒரு பாவம். மித பிரகட்டிதா ஹவாஹான போரில் ஒன்றுக்கொன்று மியூச்சுவலி நான் முதல் இந்த போட்டியிட்ட திருக்கரங்கள் மாம் அவந்து என்னை காப்பாற்றட்டும். இப்போ முதல்ல இருக்கக்கூடிய ஹாப் இருக்கு இல்லையா, அது ஒரே சமஸ்த பதம், அதுவும் இதுக்கு விசேஷனம். விகஸ்பர நகஸ்பரு கத ஹிரண்ய வர்ஷஸ்தலி நிரர்கல வினிர்கல துதிரந்து சந்தியாயிதாக. சந்தியாயிதாக சந்தியாயிதாகனா அது ஒரு ஃபார்ம் ஆஃப் வேர்ட். சாயங்காலம் ஆக்கப்பட்ட அர்த்தம், as if made to look like an evening twilight. சந்தியாயிதாகனு பாகவஹாக்கு ஏற்ற மாதிரி ப்ளூரல் இருக்கு. எப்படி அவைகள் வந்து சாயங்காலத்தில் இருக்கக்கூடிய இது மாதிரி ஆச்சுன்னு கேட்டா, சிந்து ருதிர சிந்து, சிந்துனா நதிக்கும் பேரு கடலுக்கும் பேரு, ருதிரம்னா ரத்தத்துக்கு பேரு. ருதிர சிந்துபிகி சந்தியாயிதாக, ரத்த வெள்ளத்தினால் சிவப்பு மயமாக்கப்பட்ட திருக்கரங்கள். எப்படி ரத்தமயமாச்சு, வினிர் கலத்து. இந்த வினிர் கலத்துன்றது கலத்தின்னா கலத்தி வழிகிறது அர்த்தம், அது ஒரு தாத்து கலத்தி. இப்ப கலத்துன்றது வழிந்து கொண்டிருக்கிற சத்ரு பிரத்யம் ஒரு பிரத்யம். அந்த பிரத்யம் போட்டா என்ன அர்த்தம் கொடுக்கும்னா, பிரசன்ட் கண்டினியூஸ் ஃபார்ம், வழிந்து கொண்டிருக்கிற இல்ல பெருகிய அர்த்தமா இருக்கு. உபசர்க்கம் கிரியாபதத்துக்கு மேல உபசர்கங்கள் போடுற வழக்கம் உண்டு. சோ வினிர்கலத்துல பெருகிக் கொண்டிருந்த பேசிக்கலாம். எப்படி நிரர்கல அர்கல அர்கலன தடை, ஒரு அப்சக்கல் நிர் அர்கல நிரர்கலன வித்தவுட் நற்கல். சோ நிரர்கல வினிர்கல உதிரத்து சந்தியாயிதாக, தடையின்றி பெருகிய ரத்த ஆற்றினால் சிவப்பு மயமாக்கப்பட்ட இல்ல அந்த அந்தி சுலைட் இருக்க என்ன ரெட்னஸ் இருக்குமோ அந்த சிகப்பு நிறமாக்கப்பட்ட திருக்கரங்கள். எங்கிருந்து இதெல்லாம் வந்தது, வக்ஷஸ்தலி. வக்ஷஸ்தலம்ன்றது மார்புக்கு செத்துக்கு பேரு, இரணியனுடைய மார்பை பழக்கிற குழந்த உடனே அந்த ரத்தம் திருப்பி ஏற்பட்டது. ஸோ வக்ஷஸ்தலின்றது அந்த இதயத்தில் இல்ல மார்பிலிருந்து பெருகிய நஷ்டத்தை கொடுக்கறது. யாருடையன்றது ஹிரண்யசிய கிரண்ய கட்சி போகும், கிரண்யத்த வர்ஷஸ்தலி அப்படின்னு அர்த்தம் ஆரம்பிப்போம். அவனை எப்படி அது பிளந்தது, எப்படி அந்த ரத்தத்திற்கு ஏற்படுங்கிற கஷத, கஷதனா பிளக்கப்பட்ட. சோ பிளக்கப்பட்ட கிரணியனுடைய மார்பிலிருந்து பெருகிய கட்டுக்கடங்காமல் பெருகிய ரத்த வெள்ளத்தினுடைய அர்த்தம் ஆரம்பிப்போம். இப்போ எப்படி பெருகி தெரிஞ்சுட்டா, ஸ்வரு ஸ்வருனா வஜ்ராயுதம். வஜ்ராயுதம் மட்டும் யூஸ் பண்ணல, ஏதோ ஒண்ணு வஜ்ராயுதம் மாறி இருக்கு. எது மாறி இருக்கு, நக நகங்களே வஜ்ராயுதங்கள். நகம் ஸ்வருஹு. இப்போ நகமே வந்து வஜ்ராயுதம் மாதிரி இருந்துதான். அதாவது இத வந்து விஷுவலைஸ் பண்ணணும். இது வரைக்கும் எம்பெருமான் எடுத்த அவதாரங்கள் அவனுடைய ஆயுதங்களை யூஸ் பண்ணி எம்பெருமான் தன்னுடைய எதிரிகளை அழிச்சிருக்கான். அப்ப அந்த நகங்களுக்கு இது வரைக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சந்தர்ப்பம் கிடைக்கல அந்த மாதிரி எம்பெருமான கைங்கரியம் பண்றதுக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கிடைச்சிருக்கான். இந்த கதைகள்லாம் கொண்டாடுற ஆழ்வார்கள் எல்லாரும் கொண்டாடுறா. அப்ப அவைகள்லாம் ஒன்னுக்கு ஒன்னு போட்டி போட்டு, நான் முதல்ல நீ முதல்ல, கைகள் போட்டிக்கிட்டாலும் நகங்கள் போட்டிக்கிட்டாலும் ஒன்னு வச்சுக்கலாம். அப்ப நான் முதல்ல நீ முதல்ல எல்லாம் வெளில வருதான் எம்பெருமான கைங்கரியம் பண்ணு. எப்படி விகஸ்வரனா பிளாசமிங் எக்ஸ்பேண்டிங். ஸோ ஒன்னுக்கு ஒன்னு அந்த ஜோர்ல அப்படியே ஒவ்வொன்னு பெருகின்னு வருதான் வெளில, நான் முதல் நீ முதல்னு. ஸோ விகஸ்வர நகஸ்வரு கதஹிரண்ய வக்ஷஸ்தலி, வெளிப்பட்டு நல்ல மலர்ந்து வெளிப்பட்டு வந்த நகங்களாகிய வஜ்ராயுதங்கள், வஜ்ராயுதன் நகங்களாகிய வஜ்ராயுதத்தினால விளக்கப்பட்ட ஹிரண்யவக்ஷஸ்தலி, ஹிரண்யனுடைய மார்பிலிருந்து தடையின்றி பெருகிய இரத்த வெள்ளத்தினால் சிவப்பு மயமாக்கப்பட்ட பாகவஹ கைகள் மாம் வந்து அப்படிங்கிறார். அன்னையத்தை பார்த்தா ஒரு வாட்டி, விகஸ்பர நகஸ்பரு கத ஹிரண்ய வக்ஷஸ்தலி நிரர்கல வினிர்கல ருதிர சிந்து சந்தியாயிதாக அகம் பிரதமிகா மித பிரகட்டிதாக பாகவஹா இல்லாட்டி மதனாசிகா மனுஜ பஞ்ச வக்தஸ்ய பாகவஹா
மாம் பந்து அப்படின்னு அர்த்தம் வருது. இல்ல இந்த மதனாசிகா மனித பஞ்ச வக்ரஸ்யம் முதலையும் போட்டுக்கலாம். அதை முதல்ல போட்டுருந்தா மிச்சம் எல்லாம் பாகவகா மாம் அவந்து கடைசியில போட்டுட்டு முக்கிய பதங்கள்லாம் நடுவில், ஏன்னா அவைகள்லாம் அந்த திருக்கரங்களுக்கு அப்ஜெக்டிவ் வருது, அப்படியும் அன்மயம் பண்ணலாம். மார்பு அது அதிலிருந்து நிரர்கல நிரர்கலன தடையின்றி நிர் அர்கல வினிர்கலத்தின வி நிர் உபசர்க்கம் கலத்தின பெருகுகின்ற ருதிர ரத்தம் சிந்து வெள்ளம் சந்தியாயிதாக. அதனால் அந்த மாலை நேரம் அந்த சிகப்பு நிற சிகப்பு நிறத்தை அடைந்தவைகள் அப்படின்னு அர்த்தமா இருக்கு. ஏன்னா அது பாகவகாக்கு விசேஷனம், பாகவக புரல் இதுவும் புரல். அவன்து காப்பாற்றட்டும். மதனாசிகா மனுஜ பஞ்சரத்ரஸ்ய யாருடையன்னு கேட்டா மதனாசிகான காமாசிகா, காமாசிகையில் இருக்கக்கூடிய மனுஜ நர பஞ்சரத்ரன சிம்மம் நரசிம்மத்திய மாம் என்னை அகம் பதமிகா மித பிரகடிதா ஹவாஹா நான் முதல் நான் முதல் என்று ஆஹவகான போர் போரில் மியூச்சுவலி முன்னுக்கு ஒன்றுக்கு ஒன்று நான் முதல் நீ முதல் என்று பெருகிய திருக்கரங்கள் என்னை காப்பாற்றட்டும்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தமாகுது. ஸ்ரீ காமாசிகாஷ்டகம் சப்தமஹ ஸ்லோகஹ ததா படலபீஷணே சரபசாத் ஹாசோத்பட்டே புரக்ருதி பரிஸ்புட ப்ருகுதிகேபி வக்த்ரே க்ருதே க்ருபா கபடகே சரிந்தனு ஜபிம்ப தத்தஸ்தனா சரோஜ சதுஷா விஷா வ்யதி மிஷஜ்யதே வ்யஜ்யதே வ்யஜ்யதே அதுதான் இங்க கிரியாபதம். வ்யஜ்யதேன வெளிப்படுகிறது வெளிப்படையா இருக்கு, அதே ரூட் தான் வெளிப்படுகிறது. எது வெளிப்படுகிறது? கிருபா, கிருபையானது வெளிப்படுகிறது. யாருடைய கிருபா? தே கிருபா தவ தே உன்னுடைய சஷ்டி விபக்தி உன்னுடைய உன்னுடைய கிருபையானது வெளிப்படுகிறது. யாருடைய கிருபை? கபட கேசரின் அப்படின்னு சம்போதனம் பதம் போடுறார். கபட்டமாக வேஷம் போட்டுருக்கிற சிங்க பெருமானே, சிங்க வேஷத்தை உடைய பெருமானே, உன்னுடைய கிருபை வெளிப்படுகிறது. அதாவது மறைச்சு வச்சிருந்தாதான் வெளிப்படும். அப்ப முதல்ல எதனால மறைக்கப்பட்டதுன்னு சொல்லணும். அதுக்கு ஆரம்பிக்கிறார் முதல் ஹாஃப், சதாபடல பீஷணே சரபசாத்த ஹாசோத்பட்டே புரக்ருதி பரிஸ்புட துருக்குடிக்கேபி வக்ரே கிருதே. வக்ரே, வக்ரேனா வக்ரம்னா முகம். வக்ரேன்றது இப்ப மொத்தத்தையும் வந்து சப்தமியில போட்டுக்கர், அதனால வக்ரே கிருத்தேன்ற சப்தமியிலே போட்டுக்கர். அதாவது இருந்த போதிலும் வை இட் இஸ் பீயிங் அர்த்தம், ஆஸ் இட் இஸ் பீயிங், ஈவன் ஆஸ் இட் இஸ், ஈவன் ஆஸ் இட் லுக்ஸ் லைக் அப்படின்ற இங்கிலீஷ்ல சொல்றோம். பக்தரே எப்படி இருக்கு? சதா பட்டல, சதானா தமிழ சொல்லுவாங்க இல்லையா சடை, அதுதான் சதா. ஜட்டானாலும் சட்டானாலும் சடை. பட்டல பட்டலன்னா கூட்டம் நிறைய இருக்கு, மல்டிடியூட். சோ அந்த சிங்கத்தை நம்ம இமேஜின் பண்ணிக்கணும், அது உக்ரமா இருக்கு, மயிர் கூர்ச்சல் இருக்கும். எல்லா அப்படியே அந்த சதா முழுக்க அப்படியே நல்லா விரச்சல் நிக்கிற மாதிரி இருக்கும். சோ நிறைய நிறைய இருக்க மாதிரி தோன்றும். அப்ப பீஷனே பீஷனேன்னு பயமுறுத்துறது, சதாபடல பீஷனே அப்படின்னா அந்த சதாபடலேகி பீஷனக பயமுறுத்துகின்ற அந்த பிறவி மயிர்லாம் அப்படி இருக்கு. அதனால் பயமுறுத்துவது போல் இருந்தாலும் பயங்கரமா இருந்தாலும், அப்புறம் சரபச சரபசனா வேகமா, அட்டகாச அட்டகாச சம்ஸ்கிருத வார்த்தை, அட்டகாசன்னா வாயை விட்டு சிரிக்கிறது சப்தமா அட்டகாச. உத்பட்டே உத்பட்டக உத்பட்டகன்னா அது ஒரு மிடுக்குன்னு சொல்லுவா, அதாவது எலிகண்டா ஒரு எக்ஸலண்டான ஒரு தோற்றம், ஹா ஹா ஹான்னு சிரிக்கிறதுன்றது வாய்விட்டு சிரிச்சுட்டு, அதாவது சிரிப்புனா அந்த இடத்துல உக்ரத்துக்காக ஒரு கிவிங் அ சவுண்ட் ஈவன் விச் ஃப்ரைட்டன்ஸ், இதுக்கு வந்து ஃப்ரைட்டன்.
சரபச அட்டஹாச உத்பட்டே, அது சப்தமி விபக்தி. அது ஈவன் ஆஸ் யூ ஆர் ரோரிங் இன் அ வெரி ஹை டோன். அப்புறம் பரிஸ்புட்டத் பிரிக்குட்டிக்கே, ஸ்புட்டத்தினாலே துடிக்கிறது. பரிஸ்புட்டத்தில் பரி உபசர்க்கம், ஸோ பரிஸ்புட்டத்தில் நன்றாக துடிக்கின்ற. என்னது பிரிக்குட்டி? பிரிக்குட்டினாலே புருவத்தை வளைக்கிறது. அது இது வந்து கோபம் அதிகமாகுது. கோபம் அதிகமாச்சு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அவயவங்கள்லாமும் துடிக்கும். காது மூக்கு, சில பேருக்கு மூக்கு புடைக்கும், காதெல்லாம் வேலை நிற்கும், அப்போ புருவெல்லாம் வளையும். அது மாதிரி பரிஸ்புட்ட பிரிக்குட்டிக்கே, அந்த முகம் திருமுக மண்டலம் மாதிரி இப்போ எப்படி இருக்குன்னா வளைஞ்சி இல்லாட்டி துடிக்கின்ற புருவங்களை உடையதாய். அதுக்கு மேல ஸ்புரத் குருதி, குருது குருதுனால கோபம், ஸ்புரத்னா தோன்றுகிற, தோன்றுகிற கோபத்தை உடையதாய், அதாவது கோபப்பட்டு இருக்கு. ஸோ இவ்வளவு கிருத்தே அப்பி, கிருத்தே அப்பினா ஆகி இருப்பினும். ஸோ உங்களோட திருமுக மண்டலம் மாதிரி இப்போ சதாபடல் பீஷனே, சடை கூட்டங்களால் மிரட்டுவதாய் இருந்தாலும், சரகத அட்டகாச உத்கட்டே, வேகத்தோட கூட சிரிக்கிற அந்த பெருஞ்சிரிப்புல அப்படியே எலிகண்டா இல்ல ஒரு ஸ்ட்ரெட்டனிங்கா இருந்தாலும், பரிஸ்புடத் பிரிக்குட்டிக்கே, துடிச்சிருக்கிற புருவங்களை உடையதாக இருந்தாலும், புரத்கிருதி, புரத்கிருதி அப்படின்னா கோபம் பெறுகிறது அப்படியே, அப்படி இருந்தாலும், அப்பி அப்படின்னா இருந்தாலும், கிருதே அப்பி அப்படி செய்யப்பட்டிருந்தாலும், தே கிருபா உன்னுடைய கிருபை, தவ கிருபா யஜ்யதே, இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னுடைய கிருபையை மறைச்சாலும் அந்த கிருபையானது அழகா வெளிப்படுறது. அப்படிங்கிற எப்படி வெளிப்படுறது? சரோஜ சதிருஷா திஷா, சரோஜன தாமரை, சதிருஷம்னா ஒத்த, தாமரையை ஒத்த, இது சரோஜ சதிருஷா திஷா. திருஷ்யன்றது கண்ணை குறிக்கும், திருஷான்றது கண்ணால் கண்களினால், தாமரை ஒத்த உன்னுடைய கண்களினால். புண்டரை காட்சின்னு பெருமாளுக்கு பேரு, புண்டரை காட்சகான அவனுடைய கண்கள் வந்து அவனுக்கு ஒரு ரட்சணம், ஆக்சுவல் அடையாளம், எம்பெருமான்னு காட்டி கொடுத்தது அவனுடைய கண்கள். ஸோ அதனால மறைக்க முடியலையா. ஸோ ஒரு பக்கம் இரண்டகசிப்புக்கு அப்படி அட்டகாச சிரிப்பு எல்லாம் இருந்து பயமுறுத்தினாலும், இன்னொரு பக்கம் பிரகலாதனுக்கு அழகா அந்த தாமரை போன்ற திருக்கனால தனுஜ, தனுஜன அரக்கன், டிம்பன குழந்தை லசிசு. ஸோ அந்த அரக்கனுடைய அசுரனுடைய குழந்தைக்கு சிறுவனுக்கு அதாவது பிரகலாதனுக்கு தத்தஸ்தனா, அது எப்படி இருக்குன்னு கேட்டா முளைப்பால் ஊற்றுற மாதிரி ஒரு அவங்க கருணை பெருகி அப்படியே பிரகலாதனுக்கு தன்னுடைய முளைப்பால ஊற்றுற மாதிரி இருக்காது. தத்தஸ்தனா அந்த கிருபா எல்லாமே இது வந்து கிருப்பைக்கு, தத்தஸ்தனாவது கிருப்பைக்கு விசேஷனம். தனுஜ டிம்ப தத்தஸ்தனா யதி பிஷஜ்ய, யதி பிஷஜ்யன பிஷ, பிஷக்கு பிஷஜ்யத்தின மருந்து கொடுத்தல், யதி பிஷஜ்யன மாத்தி மருந்து கொடுக்கறதா, அதாவது அவனுக்கு என்ன மருந்தோ இரண்யகசிப்புக்கு ஒரு மருந்து கொடுக்கறாரா, பிரகலாதனுக்கு ஒரு மருந்து கொடுக்கறாரா, இது கருணை அது கோபம் அங்க, யஜ்யத்தேன வெளிப்படுகிறது, அப்படி மருந்தை கொடுத்து கொண்டு வெளிப்படுகின்றதே அப்படின்னு சுவாமி இடத்துல அந்த நரசிம்மாவதத்தில் ஈடுபட்டிருக்கார். ஸோ கிருபா கபட கபடகேசரின்னு கபடியாக சிங்கவேடத்தில் இருக்கக்கூடியவனே, ஹே கிருபா யஜ்யதே, உன்னுடைய கிருபையானது வெளிப்படுகின்றது. எப்படி வெளிப்படுகின்றது? பக்தரே உன்னுடைய திருமுக மண்டலமானது சதாபடல பீஷனே, சடை நிறைய சடைமுடியால பயமுறுத்துற மாதிரி இருந்தாலும், சரபச அட்டகாச உத்கட்டே, வேகமா சத்தமா சிரிச்சுண்டு அதனால ஒரு மிடுக்கு அப்படிப்பட்ட தோற்றம் அப்படி இருந்தாலும், பரிஸ்புட்ட துக்குட்டிக்கே நன்றாக துடிக்கக்கூடிய புருவங்களை உடையதாக இருந்தாலும், புரத்குடி கோபம் பெறுகின்ற திருமுகத்தை நீ பெற்றிருந்தாலும், கிருத்தே அப்பி இப்படிலாம் நீ உன்னுடைய திருமுகத்தை செய்து காட்டினாலும், ஹே கிருபா உன்னுடைய கிருப்பையானது அந்த கண்களால் வெளிப்படுகிறது. சரோஜ சதிருஷா திஷா, தாமரை ஒத்த உன்னுடைய திருக்கண்களினால், தனுஜடிம்ப தத்தஸ்தனா, அது எப்படி இருக்குன்னு கேட்டா அந்த அரக்கனுடைய சிசுக்கு பிரகலாதனுக்கு முளைப்பால் ஊற்றுற மாதிரி ஒரு அந்த பாவனை. அதனால யதி பிஷஜ்யதே, அழகாக மாற்று மருந்து கொடுப்பது போல அதை செய்து யஜ்யதே வெளிப்படுகின்றதுன்னு சாதிக்கிறார். ஒரு அன்வயத்தை படிக்கிறேன். கபட கேசரின்னு பக்தரே சதாபடல பீஷனே,
சரபச அசஹாச உத்பட்டே பரிஸ்புட்டர் புருகுடிகே புரத்ருதி கிருதே அபி ஸ்ரீ கிருபா சரோஜ சதிருஷா தசா தனுஜ டிம்ப தத்தஸ்தனா யதி விஷஜ்ய ஜஜ்யதே அப்படின்னு சுவாமி தசபத்துல அற்புதமா அந்த நிர்மாவதரத்தை அனுபவிக்கிறார். ஸ்ரீ காமாசிகாஷ்டகம் அஷ்டம ஸ்லோக. அஹம் நித்யம் ஸ்ரயாமி. உன்னை சொல்லப்படுற எப்பொழுதும் நிற்கும் எப்பொழுதும் சர்வதா எப்பொழுதும் அடைகின்றேன். துவாம் நித்யம் ஸ்ரயாமி உன்னை எப்பொழுதும் அடைகின்றேன். உன்னை யார் நிருஹரிஹி நிருஹரிஹி நிருங்க சப்தம் மனுஷனை குறிக்கும். ஹரிஹின்ற சப்தம் சிங்கத்தை குறிக்கும். ஹரிஹின்னு தனியா எம்பெருமானுக்கு பேர் உண்டு, இருந்தாலும் இந்த இடத்துல ஹரின்றது சிங்கத்தை குறிக்கும். நிருஹரிஹின் நரம் கலந்த சிங்கம். நிருஹரேன்றது அதனுடைய சம்போதனம். நிருஹரே நரசிங்கனே துவாம் ஸ்ரயாமி துவாம் நித்யம் ஸ்ரயாமி. எங்க இருக்க இப்போ? வேகவதி ததாஸ்ரயம், அதாவது வேகவதி தட ஆசிரிய யத்ய, வேகவதியினுடைய நதிக்கரை யாருக்கு ஆசிரியமோ அவன். இங்க நரசிங்க பெருமான் ஏன்னா அங்க வீட்டில் இருக்கிறான். வேகபதி தடத்தை ஆசிரியமாக உடைய உன்னை நித்யம் ஸ்ரயாமி. எப்படிப்பட்ட நான்? நிச்சித தீஹி. நிச்சித தீஹின்றது அகம்க்கு விசேஷணம். அகம் அகம் தான் அதிகாரம் பண்ணிக்கிறான். நிச்சித தீஹி நிச்சிதா தீஹி யஸ்ய, உறுதியான புத்தியை உடையவன் எவனோ அவன். அது நான், அது சுவாமிக்கு விசேஷமா போறது. எதில் உறுதியான எண்ணம்ன்றது மேல் பாகத்துல சொல்லப்படுற, இது கீழ்பாகம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எதில் உறுதியும் சொல்லப்படுற. இப்பகுதிக்கு என்று இத்தினா தஸ் என்று உறுதியான புத்தியை உடைய நான் நிகரே வேகவதி தராசிரயம் துவாம் நித்யம் ஸ்ரயாமி உன்னை ஆசிரியிக்கிறேன். எதில் உறுதி என்றால் துவை ரக்ஷதி ரக்ஷகேஹி சமன்யேஹி. அதாவது சம்ஸ்கிருதத்துல வந்து இந்த சதிசப்தமின்னு சொல்லுவோம். ஒரு காரியத்தை பண்ணிண்டே இன்னொரு காரியத்தை பண்றதுக்கு அதை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே சென்டென்ஸா சொல்லலாம். தமிழ் சொல்ற வழக்கம் உண்டு. அவன் டிவி பார்த்து டிவி பார்த்து கொண்டே சாப்பிடுகிறான். ரெண்டு காரியம் இருக்கிறதுல, டிவி பார்க்கிறான் சாப்பிடுகிறான், டிவி பார்த்து கொண்டே சாப்பிடுகிறான். இதுதான் சதிசத்தினுடைய சிம்பிளா சொல்லணும்னா. இப்ப ரெண்டு துவை ரக்ஷதி அந்யஹி ரக்ஷதிஹி கிம். துவையினா யுஷ்மத் சப்தத்தினுடைய சப்தமி விபக்தி. ரக்ஷதின்றது நெட்ல தாத்து கிடையாது, ரக்ஷத்து சத்ரந்த பதம். அது சத்ரு பத்தியம் பத்தியம் உண்டு. அது போட்டா என்ன அர்த்தம்னா கண்டினியூஸ் டென்ஸ். நீ காப்பாற்றி கொண்டிருக்கும் பொழுது இல்ல நீ காக்கும் பொழுது. ரக்ஷத்தின்றது அந்த ரக்ஷத்துன்றதனுடைய சப்தமி விபக்தி ஏகவசனம். துவை ரக்ஷத்தின்றது என்ன அர்த்தம்னா நீ காக்கும் பொழுது, நீ காப்பாற்றி கொண்டிருக்கும் பொழுது, அல்லது நீ காப்பாய் நீ காக்கும்போது வச்சுக்கலாம் சிம்பிளா. நீ காக்கும்போது அந்யஹி ரக்ஷகைஹி கிம். அந்யகனா வேறு, அந்யஹினா ரக்ஷகைஹி விசேஷனம். ரக்ஷகன காப்பாற்றுபவன், ரக்ஷகைஹினா காப்பாற்றுபவர்களால். அது திருத்தியா விபக்தி பகுவசனம். அந்யஹின்றது இப்போ அந்யஹி ரக்ஷகைஹின்னு சொன்னா வேறு காப்பாற்றுபவர்களால். பை அதர் சேவியர்ஸ் கிம் என்ன வாட் என்ன யூஸ் கேக்குறாரு இப்போ. சோ துவை ரக்ஷதி அந்யஹி ரக்ஷகைஹி கிம். சோ நீ காப்பாத்துன்னு சொல்லிட்டேன்னா வேற எல்லாம் அதுல பிரயோஜனம் பண்றது வேஸ்ட். அவால் நான் அடையிறதும் ஒரு பிரயோஜனம் இல்லாத காரியம். ஏன்னா நீ எனக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு நீ காப்பாத்துன நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரி, இங்கே உனக்கு அதுல திருவுள்ளம் இல்ல, என்ன காப்பாற்றுறது இல்ல, என்ன காப்பாத்துறதுல உன் திருவுள்ளம் இல்லைன்னா அப்படியும் மத்தவா கிட்ட போய் நான் ஆசிரியக்கிறது வேஸ்ட். ஏன்னா அவாளால உன்னால நீ திருவுள்ளம் பற்றாதப்ப அவளால ஆன் தேர் ஓன் வில் தே கேன் நாட் சேவ் மீ. உன்னுடைய ஒரு
இன்டர்வென்ஷன் இருந்தாதான் அவளை என்ன காப்பாற்ற முடியும். நீ நீ தான் ஆக மொத்தம் அல்டிமேட் சேவியர். சோ த்வை ச அரக்ஷதி, ச அரக்ஷதி, ச அரக்ஷதி ஆயிடுது. அதாவது நீ ரக்ஷத்துனா காப்பாற்றும் காப்பாற்றும் போது, அரக்ஷத்துனா காப்பாற்றாத போது. அரக்ஷதின்றது அதே மாதிரி மேல சொன்ன மாதிரி சப்தமி பக்தி ஏகவசனம். நீ காப்பாற்றாத போது அந்நேகி ரக்ஷகேகி சிம், அவளால் என்ன பண்ண முடியும், அவளும் பரதந்திரால் தான். அதனால எப்பவுமே நான் உன்னையே ஆசிரியக்க வேண்டும் என்பதில், நீதான் என்னுடைய ரட்சகன் என்பதில் நிச்சித தீகி. அப்படி இருக்கக்கூடிய நான் அப்படின்னு சுவாமி மகாவிஸ்வாசத்துல கூட இந்த டிக்ளரேஷனை கொடுக்கிறார். அப்படிப்பட்ட நான் வேகவதி தராசிரயமா இருக்கக்கூடிய உன்னை நுகரே நித்தியம் ஸ்ரேயாமி அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார், விண்ணப்பிக்கிறார். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். ஏன்னா பிரபத்திக்கு மகாவிஸ்வாசம் ரொம்ப முக்கியம். பிரபத்தி பண்ண எல்லாரும் பிரபத்தி சுலபம்னு நினைச்சிருந்த காசில பேர், பட் பிரபத்தியில ரொம்ப ஒரு கடினமான ஒரு உபாயம் தான் அந்த மகாவிஸ்வாசம்ன்றது. வந்து ரொம்ப ஏன்னா பன்னெண்டப்புறம் கூட நிறைய சந்தேகங்கள் வந்துருக்கலாம், இவ்வளவோ நமக்கு அசந்தர்ப்பங்கள் ஏற்படுறது. அப்பதான் இந்த சுகத்தை அனுசந்தானம் பண்ணலாம். அப்ப இது இன்னும் நம்முடைய விசுவாசத்தை திடம் பண்ணும். சோ நுகரே தொய் ரக்ஷதி அந்நேகி ரக்ஷகைஹி கிம், தொய்ச அரக்ஷதி அந்நேகி ரக்ஷகைஹி கிம் இது நிச்சித தீஹி வேகவதி ததாசிரயம் துவாம் நித்யம் ஷயாமி. நுகரே நரசிங்கனே தொய் ரக்ஷதி, நீ காக்கும் பொழுது அந்நேகி ரக்ஷகைஹி கிம், மற்றவர்களால் என்ன பயன், அவர்கள் அவர்களும் என்னை காப்பாற்றுவது என்று கூறினால் அது அர்த்தம் இல்லை. தொய்ச அரக்ஷதி, நீ என்னை காப்பாற்றலைனா, நீ என்னை காப்பாற்றாத போது அந்நேகி ரக்ஷகைஹி கிம், அவர்கள் என்னை காப்பாற்றுவேன் என்று சொன்னால் அதிலும் ஒன்றும் அர்த்தம் இல்லை. இது நிச்சித தீஹி என்பதில் உறுதியான விஸ்வாசத்தை உடைய புத்தியை உடைய நான் வேகவதி தராசிரயம் துவாம், வேகவதி தரத்தை ஆசிரியமாக உடைய உன்னை துவாம், உன்னை நித்தியம் ஸ்ரேயாமி, உன்னை எப்பொழுதும் அடைகின்றேன் சுவாமி இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். ஸ்ரீ காமாசிகாஷ்டகம் நவமஹ ஸ்லோகஹ. இத்தம் சுதஸ்தகிருதிஹாஷ்டபிஹேஷ பத்யைஹி ஸ்ரீ வெங்கடேஷ ரசிதைஹ ஸ்ரீதசேந்திர வந்த்யஹ துர்தாந்த கோர துரித த்விரதேந்திர பேதி காமாசிகா நரஹரிர் விதனோது காமான். விதனோது என்ற பதம் தான் கிரியாபதம். தனு விஸ்தரேன தாது, அது தனோது பிரதம புருஷ, லோட் லகாரம் பிரதம புருஷ, ஏகவச்சனம். விஸ்தரிக்கட்டும் அர்த்தம், அதிகமாக்கட்டும் இல்ல கொடுக்கட்டும். வீண்டது உபசர்க்கம். விதனோத்துனாலும் அதே அர்த்தம் தான், விசேஷம் வச்சுக்கலாம். நன்றாக அழிக்கட்டும் எதை, காமான் காமஹ காமௌ காமாக காமம் காமௌ காமான் தித்தியா விபக்தி பகுவசனம் காமங்களை, அதாவது ஆசைகளை விரும்பின பயன்களை. காமான் வித்தனோத்து, கஹ காமான் வித்தனோத்து, ஸ்துதஹ ஸ்துதஹனா துதிக்கப்பட்டவன். இத்த பிரத்தியம் சொல்லுவோம், அது பேசிவ்ல போகும். ஒன் ஹூ இஸ் வர்ஷிப்ட், ஒன் ஹூ இஸ் பிரைஸ்ட். சுதவான் அப்படின்னா துதித்தவன், சுதஹான துதிக்கப்பட்டவன். கதம் சுதஹா எப்படி துதிக்கப்பட்டன்னு கேட்டா, சக்ருத் ஒரு முறை ஒரு வாட்டி துதிக்கப்பட்டாலும் கூட, இல்ல ஒரு வாட்டியே ஒரு முறையே துதிக்கப்பட்டவன் வச்சுக்கலாம். இகனா இகன்றம் அங்க இகன்றது அதிகாரத்தை குறிக்கும், அது டைமிங் குறிக்கும், பிளேஸையும் குறிக்கும். ஒன்னு காமாசிக்கையில வச்சுக்கலாம், இல்லாட்டி இந்த பூவுலகத்துல ஜென்ரலா வச்சுக்கலாம். இந்த புவியில் ஒரு முறை துதிக்கப்பெற்றவனால் நம் ஆசைகளை விரும்பிய பெண்களை கொடுக்கட்டும் அளிக்கட்டும். இத்தம், இத்தம்னா இப்படி, இப்படின்னா முன்னாடி ஏதோ சொல்லிருக்கு அதுக்கு இப்படின்னு அதுக்கு தலை கட்டுகிறார். எப்படி, அஷ்டபிஹி பத்யைஹி, எட்டு பத்தியங்களால், கீழே சொல்லப்பட்ட எட்டு பத்தியங்களால். பத்யைஹின்றது திருத்தியா பகுவச்சனம், பத்தியங்களினால். அஷ்டபிஹின்றது எட்டுனுடைய திருத்தியா, எட்டுடைய பகுவச்சனம் திருத்தியா பக்தியில. அதுக்கு பிரத்மா திருத்தியா கிடையாது, பகுவச்சனம் மட்டும்தான், ஏகவச்சனம் திவ்யவச்சனம் கிடையாது, பகுவச்சனம் தான். அஷ்டபிஹி பத்யஹினா எட்டு பத்தியங்களினால், எட்டு ஸ்லோகங்களினால். யாரால் இயற்றப்பட்டது,
ஸ்ரீ வெங்கடேஷ ரச்சிதைஹி. ஸ்ரீ வெங்கடேஷன்னு தன்னுடைய முதிரையை கொடுக்கிறார். ஸ்ரீ வெங்கடேஷ ஸ்ரீ வெங்கடேஷேன ரச்சிதைஹி, ஸ்ரீ வெங்கடேஷனால் வேதாந்த தேசிகனால் ரச்சிதைஹின்றது பத்யைஹிக்கு விசேஷனம். ரச்சிதான எழுதப்பட்டது, கம்போஸ் பண்ணப்பட்டது. ரச்சிதவான் ஒன் ஹூ கம்போஸ்ட். ஸோ ரச்சிதைஹின்றது இப்போ பத்யைஹிக்கு விசேஷனமா போடுது. ரச்சிதைஹி பத்யைஹி யார்? காமாசிகா நரஹரிஹி. காமாசிகாவில் வீற்றிருக்கக்கூடிய அந்த நரஹரி, நரமும் சிங்கமும் கலந்த நரசிங்கம், காமாசிகாயாக நரஹரின்னு வச்சுக்கலாம். இந்த காமாசிகா நரசிம்மன் காமங்களை, விரும்பும் பயன்களை கொடுக்கட்டும். அது இப்ப ப்ராக்சிமிட்டியில, அதாவது யார பத்தி அந்த காமாசிகா ஹரிய பத்தி சுத்தி பண்ணிட்டு இருக்க, அதனால ஏஷகா. ஏஷகனா நியர்பை, ஒன் ஹூ இஸ் பீங் ரெஃபர் டு. ஏஷகா ஏஷகா காமாசிகா நரஹரிஹி ஸ்ரீ வெங்கடேஷ ரச்சிதைஹி அஷ்டபிஹி பத்யைஹி இத்தம் இஹ சக்ருத் ஸ்துதஹா அபி என்ற சப்தத்தை அத்தியாரம் பண்ணிக்கலாம். ஒரு முறையே துதிக்கப்பட்டாலும் காமான் வித்தனோத்து, திரும்பிய பலன்களை, கோரிய பலன்களை கொடுக்கட்டும். இப்ப அந்த காமாசிகா நரஹரிக்கு விசேஷங்கள் போடுறார். துருதாந்த கோர துரித திரத இந்திர பேதி. துருதாந்த, தாந்த என்ற சப்தமானது ஒரு அடக்கத்தை குறிக்கும், அண்டர் கண்ட்ரோல் அப்படின்னு வச்சுக்கலாம். துருதாந்தனா அடக்க முடியாத, தட் இஸ் கேனாட் பி கண்ட்ரோல்டு. கோர, கோரனா கொடிய, கடினமான கொடிய, மிக கொடிய. துரித்தன பாவம், துரிதம் அப்படின்னா பாபம். இந்த பாபங்கள்லாம் அடக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கொடுமையான ஒரு கொடுமையா இருக்கு. அதுக்கு ஒரு கம்பாரிசன் கொடுக்கணும். திரதேந்திர அப்படிங்கிறார். திரதன்றது யானைக்கு பேர். த்விஹி அதன் சொல்லுவோம், அதாவது ரெண்டு முறை சாப்பிடுறதுன்னு அந்த அர்த்தத்துல. தும்பிக்கல் ஒரு வாட்டி எடுத்துக்கிறது, அப்புறம் ஒரு வாட்டி வாய்க்குல போட்டுக்கிறது. அப்ப திரதன்றது யானையை குடிக்கிறது. இந்திரன்றது, இந்திரனை எப்பயுமே அந்த கிளாஸ்ல பெஸ்ட் சொல்றது இந்திர. சோ அதெல்லாம் பெரிய பெரிய யானைகள், மதம் பிடிச்ச யானைகள் வச்சுக்கலாம். அப்ப துர்காந்த கோர துரித திரதேந்திர பேதி, பேதின்னா பிளக்கிறது இல்ல கொல்றது. பேதின்றது அப்ப அந்த பிளக்கிறவனை போய் சேர்றது, கொல்பவனை போய் சேர்றது. சிங்கம் தான் யானைகளுடைய எதிரின்னு கன்வென்ஷன். அப்ப இவர் நரசிம்மன் இல்லையா, அதனால அந்த பாப்பங்களை யானையா உருவகப்படுத்தி அந்த யானைக்கு எதிரியா இந்த நரசிம்மனை சுவாமி சாதிக்கிறார். துர்தாந்த கோர துரித திரதேந்திர பேதி, அடக்க முடியாத மிக கோரமாய் கொடுமையாய் உள்ள, கடுமையாய் உள்ள பாப்பங்கள் ஆகிய யானைகளுடைய, இல்ல மதம் பிடித்த யானைகளுடைய எதிரி அது நரசிம்மனுக்கு விசேஷனம். மேல திரிதசேந்திர வந்திய, திரிதசேந்திர திரிதச இந்திர தேவர்களுக்கு போய் சேர்றது. திருதசேந்திர வந்தியகன வணங்கப்படுபவன். திருதசேந்திரன்றது இப்ப தேவர்களுக்கு ஒரு விசேஷமா போகுது. திருதசேந்திர வந்தியகன்றது இப்போ தேவர்களால் வணங்கப்படுபவன், அதாவது சாத்விகாலுக்கு வணங்கப்படணும் இருக்கான். ரொம்ப ராஜசிக் சாமதிக்காரர்களுக்கு அவன் எதிரியா இருக்கான்றதுக்காக இந்த விசேஷனம். கொன்னா பிரகலாதனுக்கு நல்லது பண்ணான். பிரகலாதன் எப்படி அசுரகுலமா இருந்தா கூட அசுரன் இல்ல, அவனும் ஒரு சாத்விகமா இருந்தாலும் அவன தேவனே நம்ம கணக்கு பண்ணிக்கலாம். சோ ரெண்டுக்கும் அந்த கான்ட்ராக்ட் எங்கேயும் காட்டுற, அசுராளுக்கு எதிரி தேவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட காமாசிக நரஹரி காமான் விதனோத்து. சோ துர்தாந்த கோர துரித திரதேந்திர பேதி அபிச திரிதசேந்திர வந்தியா ஏஷா காமாசிகா நரிஹி நரஹரிஹி ஸ்ரீ வெங்கடேஷ ரசிதைஹி அஷ்டபிஹி பத்யைஹி இத்தம் இஹ சக்ருத் சுதஹா சன் காமான் சிதனோது. துர்காந்த கௌர துரித திரதேந்திர பேதிக்கு சொன்னோம், அடக்க முடியாத கொடிய பாப்பங்கள், அவைகளை யானைகள், அந்த யானைகளுடைய எதிரி. மேலும் சித்தசேந்திர வந்தியக தேவர்களால் வணங்கப்படக்கூடியவன், வந்தியகனாலே வணங்கப்பட வேண்டியவன், வணங்கப்படுபவன்.
ஏசக காமாசிகா நரஹரி. இந்த காமாசிகா நரசிம்மன் ஸ்ரீ வெங்கடேஷ ரச்சிதைஹி அஷ்டபிஹி பத்யைஹி, வேதாந்த தேசிகனால் அடியேனால் இயற்றப்பட்ட இந்த எட்டு பத்தியங்களினால், இத்தம் இஹ சக்ருத் ஸ்துதஹ, இவ்வாறு மேற்கண்ட ஏழு எட்டு பத்தியங்களால் துதிக்கப்பட்ட அவன் ஒருமுறை இந்த உலகில் துதிக்கப்பட்டால், ஸ்துதஹ துதிக்க பெற்றவனாய் இருந்து கொண்டு காமான் விட்டனோச்சு, காமங்களை அழிக்க வேண்டும், அவைகளை காரிய சித்தி செய்து தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். இந்த ஒன்பதாவது இதுவே கடைசி ஸ்லோகம். இதோடு அஷ்டபுஜா காமாசிகாஷ்டகம் பூர்த்தியாகிறது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலனே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.